ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹவர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்த விளாகு. இந்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி வந்து பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்போவாக இருக்கும். அதுக்கடுத்து நான் செய்கிற குட்டி குட்டி வேலையை அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஹவர்ஸ் கிச்சன் சேனல் நேம் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வானலில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு வந்து 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து பார்த்திங்கன்னா கறியிடாமல் பார்த்துக்கோங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டை கிராம்பு அந்த மாதிரி எதுவுமே வந்து சேர்க்கல. ஏன்னா இது வந்து பிராய்லர் சிக்கன் தான், அதனால நான் வந்து எதுவுமே சேர்க்கல. நாட்டுக்கோழிக்கு வந்து போட்டோன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்பா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலான வந்து நிறைய சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க, அதனால் வந்து இன்றைக்கி நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் இந்த டைமில் பட்டை கிராம்பு ஒரு இலக்காக ஒரு பிரிஞ்சி இலையோ சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் வந்து சேர்த்தப்பறம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்க்க மாட்டேங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தட்டி தான் போடுவேன். ஏன்னா எனக்கு அந்த பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும்போது வாயில் கடிபடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் கொஞ்சம் 1/2 மாதிரி தான் கட் பண்ணி போடுவேன். இப்போது நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே பச்சை வாசனை போன அப்புறம் தக்காளி வந்து 1/2 தக்காளி சேர்த்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ அளவு சிக்கன் தாங்க எடுத்திருக்கேன், அந்தளவுக்கு தான் வந்து சொல்கிறேன். இதுவே நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது இன்னும் வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக்கலாம். இப்போது எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. அது அந்த அனல்லே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க, மஞ்சத்தூள் எல்லா பக்கமும் படுற மாதிரி. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் மிளகுத்தூளும் மட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து அதை எடுக்க மறந்துட்டேன், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சொல்கிறேன். பார்த்துங்கன்னா இந்தளவுக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு. எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்திங்கன்னா கொதிக்க வச்சிடலாம். சேர்த்துட்டு பாருங்கள், சூப்பரான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி வந்து தூவி இறக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி தோசைக்கு, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 வேளைக்குமே சாப்பாட்டுக்கு லஞ்சுக்கு 2 தூக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். அடுத்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அதுக்காக தான் வந்து மீன் எல்லாமே வந்து எடுத்துகிட்ருக்கேன். இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அம்மா ஊரில் ஏரி இருக்குது, அங்கே வந்து பிடிக்கிறாங்க, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அதில் இந்த மீன் வறுத்தோன்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வந்து நல்ல பீஸாக பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். நடுவு துண்டாக போட்டு வறுத்தோன்னா தான் எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. மிச்சம்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்காக எடுத்து வச்சுட்டேன். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளியை வந்து ஊற வச்சுட்டு அதோட பேஸ்ட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம எப்போவுமே லெமன் விடுவோம் இல்லையா, அதுக்கு பதில் புளி சேர்த்தோன்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சி வச்சுட்டேன். இது வந்து ஊறட்டும், 1/2 மணி நேரம் நல்லா ஊறிச்சின்னா நம்ம வறுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா ஊறிட்டுருக்குது. இப்போ எடுத்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு வறுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். நம்ம தோசைக்கல்ல மீன் வந்து சுட்டு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கழுவிட்டு தோசை போட்டோன்னா சூப்பராக வரும். அதுக்காக தான் அம்மா வந்து நிறைய தோசைக்கல்லில் தான் போட்டு எடுப்பாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும்.
இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா மசாலா ஒன்று கூட உதிரே உதிராது, அவ்வளோ சூப்பராக வந்துடும். மீனோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லா மீனையுமே வந்து அந்த எண்ணெயிலே வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, டயட் இருக்கவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் வந்து நம்ம சேர்க்க மாட்டோம். லைட்டாக ஆயில் சேர்த்து வறுத்தோம்னாலுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேட்ச் வந்து போட்டுட்டேன், இன்னொரு பேட்ச் வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு பேட்ச் போடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துட்டுருக்குது, உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் டேஸ்ட்டும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா மொறு மொறுனும் காரசாரமாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட வெளியே வரலை, சூப்பராக ரெடி ஆகுது. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் இதே மாதிரி வேக விடலாம். இதுக்குள்ளே நம்ம பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் சூப்பராக மொறு மொறுன்னு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மதியம் சிக்கன் குழம்பும் இந்த ஃபிஷ் ஃப்ரையும் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து சாப்பாடெலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னோடய டிஃபன் வந்து எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு சாதம் மட்டும்தான் வடிக்கணும். பாருங்கள், இந்த இட்லியோட இந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் குழம்பும் இட்லியும் சூப்பரான காம்போவில் செம்ம டேஸ்ட்டான சாப்பாடு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் சாப்பிட்டு முடிச்சாச்சு, லஞ்சுக்கும் சேர்த்தே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரே டைமாக நம்ம வேலையை முடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கப்புறம் டைம் வந்து சேவ் ஆகும். வேலை செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமும் சேவ் ஆகும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர்டும் ஆகாமல் இருக்காது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் தனியாக செய்வாங்க, லஞ்சு தனியாக செய்வாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் காலையில் டிஃபன் செய்யும் போதே லஞ்சுக்கும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு சாதம் மட்டும் சாப்பிடும்போது வடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் வேலை ஃப்ரீயாகவும் இருக்கும், நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்ப்பாங்க ரெண்டு பேருமே வச்சு சமாளிக்க முடியல. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குரு இளநி எடுத்துகிட்டு வந்து வெட்டி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு தான் இளநி வந்து வெட்டி கொடுக்க போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது தான். இப்போ நல்ல வெயில் காலம் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா தினமுமே இளநி கொடுப்பேன். அவன் வெயில் காலம் அப்படின்றது மட்டும் இல்லை, எல்லா டைமுமே குடிப்பான். ஆனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் கோல்டெலாம் ஆகாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழகிட்டேன் எல்லாத்துக்குமே. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் குளிக்கிறது, இளநி குடிக்கிறது, எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாமே நான் சின்ன குழந்தையிலேருந்தே பழகிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அவ்வளோ சீக்கிரமாக வந்து கோல்டு ஆக மாட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் வந்து கோல்டு ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபுட்டு சாப்பிடும்போது கோல்டு ஆகாமல் இருக்கும். அவனுக்கு இளநின்னா அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு அதை வெட்டி கொடுத்ததுல. அதை வெட்டி குடிக்கிற வரை விடவே மாட்டான். அம்மா இளநி இளநி இளநின்னு கேட்டுகிட்டே இருப்பான், பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். வெட்டிட்டான் இளநி, இப்போ தண்ணி எடுத்து கொடுத்துடலாம். அப்படியே கொடுத்தோன்னா பாதி தண்ணி வந்து வேஸ்ட்டாக கீழே போயிடுது. அதனால் இந்த மாதிரி ஒரு சொம்பில் மாற்றி கொடுத்தோன்னா குடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ சின்ன இளநியாக இருந்தால் கூட இவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு. மதியம் டைமில் கொடுக்கலாம் இளநி பசங்களுக்கு, ஏன்னா இப்போ நல்லா விளையாடுறாங்க. பாருங்கள், ஒரே குஷியாகிட்டார் இளநி பார்க்கவும். அவ்வளோதான் குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்ட உடனே எனக்கு இளநி வெட்டி கொடுமா, தேங்காயை வெட்டி கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதையும் வெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காயும் சாப்பிட்டு விளையாட ஓடிடுவாங்க. பசங்களுக்கு ஸ்கூலும் இல்லாததால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இங்கே போர் அடிக்கிற மாதிரியே இருக்குது. அதனால அவங்க கேட்குறதெல்லாம் அப்பப்போ செஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அம்மா வீட்டில் இருக்கிறதுனால இங்கே பக்கத்தில் பசங்க எல்லாம் நிறைய வராங்க. நம்ம 90s கிட்ஸ்லாம் விளையாடுவோம் தெரியுமா, ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடுறது அந்த மாதிரிலாம் நிறைய விளையாட்டு இப்போ தான் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது எல்லாத்தையுமே காட்டுறேன். ஊஞ்சல் விளையாடுறது, தாயம் விளையாடுறது எல்லாமே பக்கத்தில் விளையாண்டுட்டுருக்காங்க. என்னால் தான் வந்து போக முடியல. பாருங்கள், இதில் வந்து எண்ணெயே இல்லை, வழுக்க தான் இருக்குது. அதையுமே நோண்டி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கான். அவனுக்கு அது ஒரு ஆசை, அதை நோண்டி சாப்பிட்டு விளையாட ஓடிடுவான். இந்த பக்கம் இருக்கு, இதில் இருக்கு. இதுக்கடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு போண்டா தான் செய்ய போகிறேன். அதாவது வந்து காராமணி பருப்பில் வச்சு போண்டா வந்து இனிப்பு போண்டா வந்து செய்ய போகிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது வந்து காராமணி இருக்கு இல்லையா, அதை நல்லா வறுத்துட்டு உடச்சிட்டு அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 2 hours ஊறினப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இது கூட நம்ம தேவையான அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா பொடியாக நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. சமையல் உப்பு, சோடா உப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/2 ஸ்பூன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்குறதால வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் தண்ணி சேர்க்காமல் இந்த வெல்லத்தோட மாவு வந்து சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுவே கரெக்டாக இருக்கும், நம்ம தண்ணி சேர்க்கணுன்றது இல்லை. ஏன்னா வெல்லம் வந்து அந்த மாவோட நல்லா கரைஞ்சி ஒரு திக்காக நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லீவில் ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் பெரியம்மாலாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்க. நான், எங்கள் தங்கச்சி, எங்கள் அக்கா எல்லோரும் வந்து போவோம். அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா போனோடனே எங்கள் பெரியம்மா டக்குன்னு இதை தான் செஞ்சு கொடுப்பாங்க. இன்னமும் எனக்கு காராமணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா ஞாபகம் தான் வரும். நான் சொல்லியும் சொல்லியிருக்கேன், பெரியம்மா உங்கள் ஞாபகம் தான் வரும் எனக்கு காராமணி பார்க்கும்போது. இப்போ வரும்போது செஞ்சு எடுத்துடுவாங்க. எப்போ வந்தாலுமே நான் அதுதான் சொல்லுவேன், காராமணி போண்டா செஞ்சு எடுத்துருவாங்க அப்படின்னுவேன். இப்போ நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 1/4 hour மட்டும் அப்படியே ஊற விட்டுருங்க. இந்த மாதிரி வெள்ளம் கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா கரைஞ்சிரும். எண்ணெய் வந்து ஒரு பக்கம் காய வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு, எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கடலெண்ணெய், இப்போ தான் ஆடிட்டு வந்தாங்க, நேற்று தான் ஆடிட்டு வந்தார் அப்பா. உடனே வந்து ஊற்றுனதுனால இந்த கலரில் வந்து இருக்குது. இன்னும் எண்ணெய் வந்து வடியணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சின்ன சின்ன பால் மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் எண்ணெயில். நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய்ன்றதுனால விட்ட உடனே பார்த்திங்கன்னா நல்லா வந்து புகை வரும். இந்த போண்டா செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா தீயை வந்து கம்மியாக வச்சு செய்யுங்க. ஹையில் வச்சோம் அப்படின்னா சீக்கிரமே கருகிடும், உள்ளே வந்து வேகாது. சிம்மில் வச்சு போட்டோம் அப்படின்னா நல்லா உள்ளேயும் வெந்து வரும், கலரும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம எல்லா உருண்டைகளும் எண்ணெயில் வந்து போட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நீளமான குச்சி வச்சு எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எல்லா பக்கமும் வேகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து வெல்லம் அதிகமாக போட்டுட்டிங்க அப்படின்னா வந்து போண்டா வந்து கரெக்டாக வராது, அப்படியே போயிட்டு வானொலியோடு ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். தீயை வந்து சிம்மில் வச்சு தான் செய்யணும். நம்ம வந்து கரண்டி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா போண்டா வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எல்லா பக்கமும் திருப்பி விடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட காரமணி பருப்பு போண்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஈவனாக வெந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப சத்தானதும் கூட. அடிக்கடிக்கு குழந்தைங்களுக்கு நம்ம மைதா மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி தானியங்களில் வர மாவை வச்சு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சூப்பரான காராமணி பருப்பு வெள்ளை போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சாப்பிடலாம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிது, சூடாக சாப்பிட்ருவேன். நான் வந்து எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சுட சுட சாப்பிட தான் பிடிக்கும். பாருங்கள், உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, வெளியே நல்லா மொறு மொறுன்னு இருக்குது.
இதை ஈவினிங் டீயோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து எங்கள் தங்கச்சி வந்து வந்திருக்கா, அவள் பண்ணுற அட்ராசிட்டி வந்து பார்ப்போம். இவள் வந்து எங்கள் சித்தப்பா பொண்ணு திவாஷினி கூலிங் கிளாஸ் வந்து போட்டு போட்டு காட்டி எங்களை பெருப்பேற்றிட்டு இருந்தா. திவாஷினி தூசியா இருக்குதா? கண்ணு தெரியுதா? நாங்களும் அவள் செய்கிறது எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்றதுனால கொஞ்சம் நேரம் உட்காந்து கலாச்சிருந்தோம். இந்த மாதிரி தாங்க எங்களோட ஈவினிங் வந்து போகும். எங்கள் சித்தப்பா பசங்க எல்லாருமே வந்து வந்துருவாங்க, எல்லாரும் பேசிட்டு செம்ம ஜாலியாக இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமா, நம்ம ஹவர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்துக்கு நன்றி.